நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்பற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, உல்ஃப் மேஜிக் பிகினோ, கனகம்டையார் மேஜிக் பிகினோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகினோ, பரிகாரங்கள் மேஜிக் பிகினோ. இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் சூரபத்மனை முருகன் திருச்செந்தூரில் போரிட்ட போது ஜெயந்தனும் முருகனின் படைப்பிரிவில் முக்கிய இடம் பெற்றிருந்தார். சூரன் வந்து என்ன பண்ணிடுவார், அவரை சிறைப்பிடித்து சென்று விடுவார். அதாவது இந்திரனோட மகன் ஜெயந்தனை சிறைப்பிடித்து சென்று விடுவார். அந்த இந்திரனுடைய மகனான ஜெயந்தனை மீட்டதால் தான் அவருக்கு பேரே வந்து ஜெயந்திநாதர். இன்றைக்கி வந்து ஜெயந்திநாதருங்கிற ஒரு உற்சவர் சிலை வந்து திருச்செந்தூரில் உண்டு. இந்த ஜெயந்தனை மிகப்பெரிய சிலை வடிவில் தியான கோலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் யோக பைரவர் சன்னதி முன் நாம் தரிசனம் செய்யலாம். எதற்காக இந்த தரிசனம் என்றால், நிறைய பேருக்கு வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் திருமணம் தடை இருக்குது, திருமணம் முடியாமல் இருக்கின்றது, திருமணத்தில் பிரச்சனை இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள், நான் திருமணம் சரி போய் பண்ணிட்டேன், ராகு எதுக்கு பரிகாரம் பண்ணிட்டேன், காலகஸ்தி போனேன், திருப்பாம்பரம் போனேன், வைத்தீஸ்வரன் கோயில் போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், செவ்வாதோச பரிகாரம் பண்ணிட்டேன், ஜோதிடர்கள் சொன்ன எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், ஆனாலும் திருமணம் தள்ளி போகுதுங்க, திருமணம் தடையாகுதுங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் திருமணம் நின்று போயிடுதுங்க, இந்த பிரச்சனை ஆகுதுங்க, அந்த பிரச்சனை ஆகுதுங்க அப்படிங்க இப்படிங்கன்னு இருக்கக்கூடியவர்கள், அதாவது நின்று போன திருமணம் கூட இங்கே சென்று ஜெயந்தனை தரிசித்தால் நடக்கும் என்பதுதான் இந்த கோயிலில் உள்ள மிக முக்கியமான ஒரு ஐதீகம். முடியுமா முடியாதா என்று ஊசலாடி கொண்டிருக்கும் திருமணங்கள் நடந்துவிடும். பணத்தட்டுப்பாடால் திருமணம் நிற்கும் நிலை வந்தால் கூட அதற்கும் தீர்வு கிடைக்கும். இல்லை சில நிச்சயதார்த்தம் வரைக்கே போயிடும், கல்யாணத்துக்கு தேதியும் குடிச்சிருவாங்க, திடீர்னு பணத்தா மாப்பிள்ளை வீட்டில் அதுக்கு கேட்டாங்க, இது கேட்டாங்க, அதுக்கு பணம் பத்தலை, இதுக்கு பணம் பத்தலை, அதனால் திருமணத்தை நிறுத்த போகிறத சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சங்கதிகள்லாம் பார்த்து கொண்டிருப்போம். அப்போ நமக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் திருப்பத்தூர் யோக பைரவர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஜெயந்தனை போய் தரிசனம் செய்யுங்கள், அவரிடம் ஒரு சங்கல்பம் வையுங்கள், எனக்கு நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டும், தம்பதி சமேதராக நாங்கள் இங்கே வந்து நன்றி கடன் செலுத்துகின்றோம், நன்றி இன்னொருடன் வாழ்கின்றோம், கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுங்கள் அப்படின்னு வேண்டிக்கோங்க. முருகப்பெருமானையும் மனதில் நினைத்துக்கோங்க. திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டிங்கனாலே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், திருமணம் விரைவில் நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.